டீசல் விலை குறைப்பால் மத்திய அரசுக்கு 1,10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அண்ணாமலை. ஒரு முறை குறிச்சதுக்கே இவ்வளவு நஷ்டம்னா, இத்தனை வருஷமா ஒவ்வொரு நாளும் விலையை ஏத்தினதுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு தெரியுமா? சோத்திரே அடி வாங்கி. 6 மாதங்களில் 2 முறை கலால் வரை குறைத்துள்ளார் பிரதமர். கடந்த 8 வருஷத்துல பெட்ரோல் மீதான கலால் வரி 200%, டீசல் மீதான கலால் வரி 500% உயர்த்தியதும் அதே மோடி தான் ஜி. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். பக்கத்துல இலங்கையில பாருங்க, அவ்வளவு தூரம் ஏறி போயிருக்கீங்க, நாங்க கம்மியா தானே இது பண்ணுவோம். ஆனா ரூபாய் மதிப்புல பாத்தோம்னா நம்மளோட அவங்க ரொம்ப கம்மி தான் பெட்ரோல் டீசல் விலைலாம். சோ அதை வந்து சொல்லிட்டு ஏமாத்த கூடாது. ஞானவாபி மசூதி என்ற பெயரில இருந்து நாம ஆரம்பிக்கணும். யாருக்கும் வந்து பாரபட்சம் இல்லாத ஒரு முடிவு தான். செருப்புக்கு வந்து டாக்ஸ் ஏசிருக்காங்க, உடனே வந்து மக்களுக்கு வந்து தொந்தரவு ஆயிருச்சு அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. ஞானவாபி மசூதி என்ற பெயரில இருந்து நாம ஆரம்பிக்கணும். எங்க பணத்துல நாங்க வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டி அதுல வந்து எங்க மாணவர்களை படிக்க வைக்கணும்னு நாங்க சொன்னா, இல்ல நான் சொல்ற தேர்வு எழுதிதான் நீங்க படிக்கணும் அப்படின்னு. ஞானவாபி மசூதி என்ற பெயரில இருந்து நாம ஆரம்பிக்கணும். நீங்க தான் இதை மத ரீதியாக மாற்றி பாஜக பக்கம் திருப்புறீங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்கே அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலடா. 1947 ஆகஸ்ட் 15 அந்த தேதியில தான் கட் ஆஃப் டேட் வச்சு விடுறாங்க. அப்படி பாக்கும்போது இப்ப நம்ம வழக்கே செல்லுபடி ஆகாது. ஏன் எலகாரமா சரிங்க? அதாவது வழக்கு செல்லுபடி ஆகாது என்பதை எல்லாம் நீதிமன்றம் தெரியாமலா இங்க ஆய்வு நடத்திருக்கு? நீ நானு பேரகில்லடா. அதே நீதிமன்றம் நீதிமன்றம் சார், பாபர் மசூதில இடிச்சது உண்மை அடிச்சு யாருன்னு தெரியலன்னு சொல்லிருக்கு. அப்ப அதை எடுத்து போங்க. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு மாசம் எவ்வளவு? அடுத்த மாசம் இருந்து உங்களுக்கு 1 ரூபா கூடடா. பாபர் மசூதிக்கான மிக முக்கியமான பிரச்சனை ஆரம்பிச்சதுல அது எப்படி ஆரம்பிச்சது? உள்ள போய் ஒருத்தர் சிலையை வைக்கிறாரு, ராமன் லக்ஷ்மணன் சிலை, அப்புறம் தான் ஆரம்பிக்குது. போட்டுருவோம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆளாயிடாது. ஒரு நாள் முழிச்சு நிற்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் இல்ல தமிழக பாஜக அதனுடைய செயல்பாடு தற்பொழுது எப்படி இருக்குது? இருக்கா தமிழ்நாட்டுல? என்ன கேட்ட? இருக்கா தமிழ்நாட்டுல? பிரச்சனை வேணாம். சுமாரி சேவகே, உனக்கு தெரியாது எங்க வீட்டுல தண்ணி கேன் போட்டு ஒரு வாராச்சு. நில்றா டேய், இனி மட்டும் நீ போகாம இரு டேய் புறா முட்டை கண்ணா. நான் ரொம்ப தேடி எல்லா காதி கிராஃப்ட்ல போய் நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு வந்து கதராடையை வாங்கி தான் கொடுத்த போறோம். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு. ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும். இது ஏதோ காமெடி பேசுறா.
ரொம்ப வீக்கா இருக்கா. இதுதான் சொல்றேன், நாட் ப்ரிபேர்ட் ஃபார் ஆன்டி இந்தியன்.